ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏ டு சி விலாக். என்னோட பேர் பவித்ரா. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு டே காலையில் 5:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யூஷுவலாகவே இப்போ எல்லாம் டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இந்த டைமுக்குள்ளே எனக்கு மார்னிங் ரொட்டீன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. அதிலும் குறிப்பாக இன்னும் யாஷிக்கு போய் ஸ்கூல் செட்டில் ஆகவே இல்லை. இப்போ வரைக்குமே அழுதுகிட்டு வாமிட் பண்ணிக்கிட்டு தான் ஸ்கூல் போய்கிட்டு இருக்கான். அவனுக்கான செட்டிலிங் டைம் வரதுனே கொஞ்சம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அதுக்காகவே நேரமாக ஸ்டார்ட் ஆகிடுது டே. தண்ணி குடிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி செம்பு பாத்திரம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை வந்து கழுவி வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக வந்து நான் வந்து சில்வர் பாத்திரத்துக்கு மாறிக்கிட்டேன். சொல்ல போனால் இப்போ வரைக்கும் செம்பு பாத்திரத்தை மாற்றினதில் எனக்கு மனசே இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறது, அது விளக்க எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி கடுப்பாகுது, அதனால தான் மாற்றிக்கிட்டேன். குறிப்பாக செம்பு பாத்திரத்தை நான் எப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்து விளக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா நான் நீட்டாக கழுவி வச்சுட்டு தான் ஊருக்கு போவேன். ஊருக்கு போயிட்டு ஒரு 6 days அந்த மாதிரியில் இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த காற்று பட்டே அதில் ஒரு மாதிரி கரை பிடிச்சிக்குது. அந்த டைமில் தான் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி விளக்குற மாதிரி இருக்குது. நான் என்ன தான் போட்டு விளக்குனேன் அப்படின்னாலும் ஒரு 4 to 5 days ஒன்ஸ் திருப்பி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்து விளக்குற மாதிரி இருக்குதேங்கிறதுக்காக தான் மாற்றிக்கிட்டேன். கிச்சனுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும் போதே நைட்டு விளக்கி வச்ச பாத்திரத்தையெல்லாம் எடுத்து வச்சிடணும். வச்சா மட்டும்தான் கிச்சனில் கொஞ்சம் இடம் இருக்கும் அடுத்ததெல்லாம் சமைக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பேஸ்கெட் வச்சு அதில் தான் ராஜேஷோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தேன். இப்போ யாஷிக்கும் ஸ்கூல் போகிறான், அவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாட்டர் பாட்டில்னு சேர்ந்ததுனால இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அழகாலம் அப்படிங்கிறதுனால கிளைமேட்டுமே யூகிக்க முடியல. மதியம் திடீர்னு வெயில் அடிக்குது, இருந்திருந்தாப்புல மழை பெய்யுது. காலையில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜில்லுன்னு இருக்கிறதுனால யாஷிக்கு ஸ்கூல் போகிறதுக்காக தண்ணி காய வச்சிருவேன். இந்த பாட்டெல்லாம் நைட்டே வந்து விளக்கி வச்சிருவேன். எப்போல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஐட்டம்லாம் காலியாகுதோ அப்போல்லாம் அதை வாஷ் பண்ணி வச்சிருவேன். அதே மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் அதே பொருளை தான் ரீஃபில் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். அப்போது எது வெளியே இருக்குதோ அதை எடுத்து ரீஃபில் பண்ணிக்குவேன். ஒரு பாட்டிலில் சேமியாவும் இன்னொரு பாட்டிலில் கோதுமையும் இருந்தது. இது ரெண்டுமே நைட்டு காலியானதுனால வாஷ் பண்ணி வச்சுட்டு காலையில் நிலக்கடலையும் இன்னொரு இதில் திருப்பியும் கோதுமையும் கொட்டி எடுத்து வச்சிட்டேன். குடிக்கிற தண்ணியுமே ரொம்ப சலசலன்னு கொதிக்க விட மாட்டேன். லைட்டாக இந்த மாதிரி ஏர் பபுள் வந்தது அப்படின்னா போதும், ஆஃப் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 7th 8th படிக்கிற வரைக்குமே வந்து போர் வாட்டர் தான் நல்லா குடிச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மினரல் வாட்டருக்கு சேஞ்ச் ஆனேன். பட் யாஷிக்கு இப்போ இருந்தே இந்த கேன் வாட்டர் தான் குடிக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போதே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கூட ஊருக்கு போனேன் அப்படின்னா யாஷிக்கு போர் வாட்டர் கொடுக்கலாம். பட் அங்கே ஒரு 4 நாள் இருக்கிறோம், திருப்பி அம்மா வீட்டுக்கு 4 நாள் போகிறோம், திருப்பி சென்னை வந்துடுறோம். தண்ணி மாற்றி குடிச்சு குழந்தைக்கு சளி பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணுறதேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னும் கொடுக்காம வச்சிருக்கேன். சென்னையை விட்டுட்டு நம்ம இனிமேல் ஊரில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செட்டிலிங்கான பிளேஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக போர் வாட்டர் தான் யாஷிக்கு கொடுக்க போகிறேன். அன்னைக்கு ரசம் வைக்கிற வேலையும் இருந்தது. நான் டெய்லி ரசம் வைக்க மாட்டேன், 2 days once வைப்பேன். இல்லை குளிராக தான் இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னா 3 days once தான் வைப்பேன். ரசம் கிட்டலாம் போகாது அவ்வளோ சீக்கிரம். வீட்டில் இருந்தால் 1000 யோசனை வருது. ஆனால் காய்கறி கடைக்கு போனால் அத்தனை காயை பார்த்தா என்ன குழம்பு வைக்கலாங்கிற ஒரே கன்ஃபியூஷன் தான். ஏதோ ஒரு 7 காய் வைக்கலான்னு தான் இன்றைக்கி காலிஃப்ளவர் தூக்கிட்டு வந்திருந்தேன். காலிஃப்ளவர் குழம்பு இதனால் வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சது கிடையாது. யார் வச்சாலும் அவ்வளவா பெருசா விரும்பி சாப்பிட மாட்டேன். ஆனா இந்த குழம்பு என்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணனும், அன்னையில இருந்து இது என்னோட ஃபேவரட் ஐட்டத்துல ஒண்ணா மாறிடுச்சு. அப்படினா நீ ஒரு சூப்பர் குக்கான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சில ஐட்டம்லாம் யாராவது செஞ்சாதான் பிடிக்கும் இல்லையா, எனக்கு கொஞ்சம் வித்தியாசம். ஒரு சில ஐட்டம்லாம் நானே செஞ்சனாதான் எனக்கு பிடிக்கும். காலிஃப்ளவர் குழம்பு வைக்கிறதுக்கு பூவை ஓரளவுக்கு பெருசு பெருசாவே கட் பண்ணி வடசட்டியில கொஞ்சமா தண்ணி கல்லுப்பு மஞ்சள் போட்டு லைட்டா ஒரு கொதி விடந்தனியும் வேக வச்சா போதும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கொதி வந்தா போதும். காலிஃப்ளவருக்குள்ள சின்ன சின்ன பூச்சி எல்லாம் இருக்கும், நம்ம இப்படி கொதிக்க வைக்கும்போது அது எல்லாமே செத்துரும். அப்புறமேட்டு பச்சை தண்ணியில் ஒன்ஸ் வாஷ் பண்ணிக்கணும். காலிஃப்ளவர் கூட நான் உருளைக்கிழங்குமே சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன், அது ஆப்ஷனல் தான், இருந்ததே அப்படிங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு கசகசா இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கணும். ஒரு குத்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கணும். அது கூடவே பூண்டு, 2 தக்காளி பழம், மிளகா, கருவேப்பிலை, உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறணும். தக்காளி பழத்தோட தோல் வந்து தனியாக கழுண்டு வரந்துன்னு நல்லா வணக்கி விட்டுட்டு இதில் ஒரு கைப்பொடி நான் தேங்காய் சேர்த்திக்கிறேன். பொட்டுக்கடலை கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம், பட் தேங்காய் சேர்த்துனா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஆற விட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிட்டு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆறிக்கிட்டு இருந்த சைட் கேப்பில் யாஷிக்கோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, பேக் டு த ரெசிபி. அகெயின் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சின்ன
வெங்காயம், கருவேப்பிலை இப்போ வேணும்னாலும் மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி, இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திருப்பேன். இதுவுமே முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான், வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டு பச்சை வாசம் போகந்தேனே நல்லா கொதிக்க விடணும். அது வரைக்கும் அடுப்பு வேகமாக வச்சுக்கலாம். கிளைமேட்டை யூகிக்கவே முடியல. சாந்து ரெடி பண்ணும்போது பயங்கரமாக மழை வந்தது, குழம்பு கொதிக்கும் போது பயங்கரமாக வெயில் அடிக்குது. அன்னைக்கு டே ஃபுல்லாகவே கிளைமேட் இந்த மாதிரி தான் மாறி மாறி இருந்தது. குழம்பு நல்லா பச்சை வாசம் போகந்தேனே நல்லா கொதிக்க விட்டணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் அண்ட் உருளைக்கிழங்கு அதை ஆட் பண்ணிக்கணும். உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா சாந்துக்கும் சரி பூ வேக வைக்கும் போதும் சரி உப்பு சேர்த்திருக்கோம், அதனால குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்துட்டு தேவையான சேர்த்திட்டு நல்லா கொதி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு, குறிப்பாக சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. எப்போ இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க குழம்பு ரெடி பண்ணினேன் அப்படின்னாலும் கையோட ராஜேஷோட டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா அது அவ்வளோ குழம்போட சூடு சீக்கிரமாக ஆறாது. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு யாஷி காலையில் சாப்பிட்டு போகிறதுக்காக ரவை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்குமே யாஷி கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை, இட்லி, ஆரியக்கூழ், சத்துமாவுக்கூழ் இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னா உடனே அங்கே வாமிட் பண்ணிடுறான் ஸ்கூலில். ஸோ அதனால் வந்து ரைஸ் கொடுக்கறத கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்கிறதுனால. கண்டினியூஸாகவே ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த எலைட் கப் கேக் வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்குறேன். பட் இன்றைக்கி அவன் முன்னாடி வச்சுட்டு அவன் போனதுக்கு அப்புறமேட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஸ்வீட் கார்ன் தான் வச்சு கொடுத்தேன். ஸ்கூல் போகிறான், அதுவும் இப்போ குளிராக இருக்குது அப்படிங்கிறதுனால பேண்ட் ஷர்ட்டாகவே பார்த்து இப்போ எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்துட்டோம். அவன் கண்டினியூஸாக பேண்ட்டாகவும் போட்டு விடுறாங்க, நியூ ட்ரெஸ்ஸாகவும் போட்டு விடுறாங்கன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டான் ஸ்கூல் தான் போகிறோன்னு. ஒரு 8:30 ஒம்பது மணிக்குள்ளே யாஷிக்கை ரெடி பண்ணிடுவேன். 9:30 தான் வீட்டிலேருந்து கிளம்புவோம். அந்த கால் மணி நேரமும் ஃபோன் பார்க்க கொடுத்துடுவேன் நான். இல்லை அப்படின்னா என்னை எங்கே போக சொல்கிறேன் அப்படி இப்படின்னு கேட்டு ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அதனால அமைதியாக கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடுவோம். இது நேற்று எடுத்த பிளாக் தான். அவனை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு பூ வாங்க மறந்துட்டோம். ஃப்ரைடே இல்லையா, அப்படியே பக்கத்தில் போய் பூ மார்க்கெட்டில் கொஞ்சமாக பூ வாங்கிட்டு வந்துட்டோம். நாளைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா, அதுக்காக நிறைய விளக்கெல்லாம் டிசைன் டிசைனாக வச்சுருந்தாங்க. ஊரில் இருந்தேன் அப்படின்னா சும்மா ஹேர் பேக் ஏதாவது ஒன்று போட்டு பார்த்துட்டே இருப்பேன். பட் இங்கே சென்னை வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஹேர் பேக் போடுற வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு, சரி இன்னைக்காவது ஒரு ஹேர் ஆயிலாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எண்ணெய், நார்மல் தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். அந்த எண்ணெயும் கொஞ்சமாக விளக்கெண்ணையும் சேர்த்திட்டு இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டு லைட்டாக சிம்லியிலே வச்சு கொதிக்க விட்டு இந்த மாதிரி நொறக்கட்டினதுக்கு அப்புறமேட்டு ஆஃப் பண்ணிடணும். இது நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எடுத்து அப்ளை பண்ணணும். அது ஆறிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து பூஜை பாத்திரத்தையெல்லாம் விளக்கி வச்சிடலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பூஜை பாத்திரத்தில் ஒன்றும் அந்தளவுக்கு அதிகமாக எதுவும் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இல்லை. ஏன்னா இந்த கடந்த 2-3 வாரமாகவே ஊருக்கு போகிறது வரது அப்படி இருந்ததுனால விளக்கே போடலை நான். எவ்வளோ ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தாலும் பூஜை பாத்திரத்தை ரொம்ப ஈஸியாக விளக்கிடலாம். கொஞ்சமாக சபீனா பவுடர் கூட லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு அந்த லெமனோட தோல்லே வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா சூப்பராக எல்லா அளவுக்கும் வந்துடும். சீக்கிரமாக கருத்து போகக்கூடாது அப்படின்னா அதுலேயே கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக கருத்து போகாது. இந்த டிப் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்கேஸ் இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ராஜேஷ் ஆஃபீஸ்க்கு டைம் ஆனதுனால அவருடைய லஞ்ச் பேக்ஸும் பேக் பண்ணி எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த எண்ணெயவே தலையில் தேய்ச்சேன். என்னைக்கு இந்த மாதிரி ஹேர் ஆயில் தேய்ச்சோம் அப்படின்னாலும் அது என்ன எண்ணெயாக இருந்தாலும் சரி நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஹேர் ஆயிலுக்கு ஒரு யூஸ் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஜஸ்ட் லைக் எண்ணெய் தேய்ச்சிட்டு தலை குளிக்கிறதுனால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. ஒரு 5 minutes நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நல்லா தூக்கி ஒரு கொண்டையை ஒன்று போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு கையோட இட்லி தோசைக்கு மாவில்லை, அதனால அரிசியும் ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 hour கேப் விட்டுட்டு குளிச்சுட்டு யாஷிகை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ரொம்ப டைம் ஆனதுனால வேக வேகமாக போய்கிட்டு இருந்தேன். நீங்கள் அந்த ப்ளூ கலர் ஸ்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. யாஷிக்கை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது தான் நானே அதை நோட்டீஸ் பண்ணினேன். வந்தோடனே வீட்டு மாடியில் ஏறி அதை அழகாக ஒரு வீடியோ எடுத்துட்டேன்.
அவ்வளோ ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிட்டு அந்த ப்ளூ ஸ்கைவே பார்க்கறதுக்கு இல்லையா, பார்க்காம பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருந்தது. ஈவினிங் 5 மணி ஆனோனையும் சாமிக்கெல்லாம் விளக்கு போட்டு திருப்திகரமாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இன்னைக்கு மதியம் நான் அதே இதையும் செஞ்சதுனால சாப்பிடவே மறந்துட்டேன். ஈவினிங் நேரமாக பசி எடுத்ததுனால ஒரு 6 மணிக்கெல்லாம் எனக்கு டின்னருக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். எங்கள் வீட்டு குட்டி மாஸ்டர் தான் எனக்கு அன்னைக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்தது. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ.